துரியோதனா, பாண்டவர்கள் சாதாரண மானிடர்கள் அல்ல, அவர்கள் தேவர்களின் புத்திரர்கள். நீ நினைப்பது போல் அவர்களை சாதாரண அம்புகளால் கொல்ல முடியாது. ஆகவே நான் என் வாழ்நாளெல்லாம் கட்டிக்காத்த பிரம்மச்சரியத்தின் சக்தியை இந்த அம்புகளில் பிரயோகித்து உள்ளேன். நாளை நடக்கும் யுத்தத்தில் பாண்டவர்களின் உயிரை இந்த அம்புகள் பறிக்கும். துரியோதனா, இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சிதாரே? தாத்தா, தாங்கள் அத்தினாபுரத்தின் காவலர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். பாம்பின் இரட்டை நாக்கடா உனக்கு. பிதாமகரே, என்ன இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டீர்கள்? என் வாழ்க்கையின் நோக்கத்தையே நிர்மூலமாக்கிவிட்டது துரியோதனன் கேட்ட கேள்விகள். இந்த நிலையில் என்னால் வேறு என்ன செய்ய முடியும்? அப்படியெனில் தாங்கள் பாண்டவர்களை கொள்வதாக முடிவெடுத்து விட்டீர்களா? என் கையால் தான் பாண்டவர்கள் மாள வேண்டும் என்ற விதி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? உண்மையில் தாத்தா எப்படி ஒரு முடிவு எடுப்பார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் நான் அதை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தேன். என்ன மாமா கூறுகின்றீர்? அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்பார்களே, அது இதுதான். உன் தாத்தாவை நிந்தித்துக் கொண்டே இரு என்று கூறியதன் பொருளை இப்போது உணர்ந்தாயா? உண்மைதான் மாமா. இத்தனை நாளாக கேட்க வேண்டும் என்று என் மனதில் உறுத்திக் கொண்டிருந்த கேள்விகளை எல்லாம் இன்று தாத்தாவிடம் கேட்டுவிட்டேன். உன் கேள்விகள் அவருடைய மனசாட்சியை சுட்டுவிட்டது. அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார். ஆனாலும் உனக்கு துணிச்சல் தான் அண்ணா. இதுவரை வேறு யாரும் பிதாமகரிடம் இப்படி பேசி உயிர் பிழைத்திருக்க முடியாது. உயிரே பறி போனாலும் பரவாயில்லை, இதற்கு இன்று ஒரு தீர்வு காண வேண்டும் என்றுதான் அப்படி பேசினேன். நல்ல தீர்வு கிடைத்தது. உண்மையில் உன் உயிர் பறி போயிருக்கும். பிதாமகரிடம் உயிர் தப்பியதற்கு நீ திரௌபதிக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். என்ன மாமா கூறுகிறீர்? ஆம், திரௌபதி கர்ணனை எள்ளி நகையாடி இருக்கிறாள். அந்த கோபத்தை கர்ணன் இங்கே வந்து பிதாமகரிடம் காட்டினான். யுத்த களத்தில் நான் இருந்திருந்தால் உன் தம்பிகளை காத்து நின்றிருப்பேன் என்று கர்ணன் கூறியது பீஷ்மரின் தன்மானத்தை தட்டி பார்த்து விட்டது. கர்ணனின் ஏளன பேச்சு அவரை உலுக்கிவிட்டது. ஆகவே அவர் பாண்டவர்களை கொல்வதாக சபதம் எடுக்க வேண்டிய நிலைக்காளானார். பிதாமகரின் பிரம்மச்சரிய சக்தி எத்தனை வலிமை மிக்கது தெரியுமா? அது இந்த உலகையே அழித்துவிடும். நாளை ஒழிந்தார்கள் பாண்டவர்கள். இந்த நாளுக்காக தானே மாமா இத்தனை நாள் காத்திருந்தேன். மாமா, இத்தனை மகிழ்ச்சியிலும் ஒரு வருத்தம் மாமா. என்னது? கர்ணன் தாத்தாவிடம் மறுபடியும் அவமானப்பட்டு திரும்பினான். அவன் என்னை பற்றி என்ன நினைப்பானோ என்னவோ. நிச்சயம் தவறாக நினைக்க வாய்ப்பில்லை.
பிதாமகர் அப்படி ஒரு சபதம் போனும் போது உன்னால் அதை மீறி என்ன செய்ய முடியும்? உன் நிலைமையை கர்ணன் புரிந்து கொள்வான். மேலும் கர்ணன் இப்போது யுத்தகளத்தை விட்டு வெளியில் இருப்பதே நமக்கு பாதுகாப்பு. என்றாவது ஒரு நாள் அவன் நிச்சயம் பயன்படுவான். நீங்கள் சொல்வதும் சரிதான். கர்ணன் ஏற்கனவே மனம் நொந்து இருந்தான். இப்போது என்ன நிலையில் இருப்பானோ? உன் வெற்றியை விரும்பும் மனிதன் அவன் நிச்சயம் சமாதானம் அடைவான். கவலை கொள்ளாதே, மகிழ்ந்திருக்கும் வேளை எது? தர்மா, நீதியை தவிர வேறு ஒன்றையும் அறியாதவன் நீ. உன்னையும் இந்த அம்பு கொல்லப்போகிறதா? தர்மத்தின் மகனை கொன்று அதர்மத்தை நிலைநாட்டப் போகிறானா இந்த பீஷ்மன்? பீமன் எவராலையும் வெல்ல முடியாதவன். என் பிரம்மச்சாரிய சக்தியின் மூலம் உன் வீரம் தோற்கப் போகிறதா? மாவீரனே அர்ஜுனா, ஈசனிடம் சமர் புரிந்த உன்னையும் கொல்ல துணிந்த பாவியடா உன் தாத்தா. யாதொரு பாவமும் அறியாத என்னுடைய செல்வங்களே, நகுல சகாதேவா, உங்களுடைய மார்பையும் துளைக்குமா என்னுடைய அம்புகள்? ஐந்து கணவர்களை மணந்த மங்களத்தின் சுரூபினியே திரௌபதி, உன் கணவர்களை கொல்லப் போகிறார் பீஷ்மர். உன்னை எப்படி அமங்கல கோலத்தில் பார்ப்பேன் திரௌபதி? பீஷ்மா, உன் தந்தைக்காக உன் இல்லற வாழ்வையும் ராஜ்யத்தையும் துறந்தாய். ஆனால் இன்று அதர்மத்தை நிலைநாட்ட பாண்டவர்களை கொல்லப் போகிறாயா? இல்லை, இந்த அற்பன் துரியோதனனுக்காக நீ பாண்டவர்களை கொன்றால் இந்த அத்தினாபுரத்தில் அதர்மம் நிலை பெற்றுவிடும். அதர்மத்தை இந்த மண்ணில் நிலைநாட்டிய உன்னை இந்த உலகம் இகழாதா? பீஷ்மா, உனக்கு தர்மத்தை விட நீதியை விட நீ பூண்ட வெற்று சங்கல்பம்தான் உனக்கு பெரிதாக போய்விட்டதா? நீ பாண்டவர்களை கொன்றால் இந்த மண்ணில் அதர்மம் தலைவிரித்தாடப் போவது உறுதி. அதற்கு நீயே காரணமாவாய். இந்த புண்ணிய பூமியில் பாவத்தை விதைத்த பாவம் உன்னை பற்றிக் கொள்ளும். அநீதியை நிறுவிய வினை உன்னை ஏழேடு பிறவிக்கும் பின்தொடரும். நான் பாண்டவர்களை கொன்று இந்த மண்ணில் அதர்மத்தை நிலைநாட்ட மாட்டேன். இதோ நான் உருவாக்கிய அம்புகளை இப்பொழுதே உடைத்தருகிறேன். Thank you.
துரியோதனன் தன் தம்பிகளை இழந்ததால் கடும் கோபத்தில் இருப்பான். அவனுடைய கோபம் தாத்தா பீஷ்மாச்சாரியார் மீது பாய்ந்திருக்கும். ஆகவே நாளைய யுத்தம் கடுமையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. நீங்கள் யாரும் அஞ்ச வேண்டாம். நான் நாளை எஞ்சியிருக்கும் கௌரவர்களின் கதையை முடித்து விடுகிறேன். அவசரம் வேண்டாம், இன்னும் நடக்க வேண்டியவை ஏராளம் உள்ளன, சற்றே பொறுத்திருங்கள். அரசருக்கு வணக்கம். முக்கிய செய்தியோடு வந்திருக்கிறேன். கூறு. பிதாமகர் பாண்டவர்களை நாளை யுத்தத்தில் கொல்லப்போவதாக உறுதி பூண்டிருக்கிறார். அதற்கென தன் பிரம்மச்சரிய சக்தியை 5 அம்புகளில் ஆவாகனம் செய்திருக்கிறார். ஐயோ, இது என்ன கிருஷ்ணா? பீஷ்மரின் சபதம் பலிக்குமே. நிச்சயம் பலிக்கும், இதில் உனக்கென்ன சந்தேகம் தர்மா? நான் துரியோதனனை சமாளித்து விடுவேன். பிதாமகரை எப்படி சமாளிப்பது? கிருஷ்ணா, விளையாடாதே. இதில் விளையாட என்ன இருக்கிறது? ஒற்றன் உண்மையை கூறினான். நாளை பீஷ்மரை யுத்தகளத்தில் சந்திக்க அனைவரும் ஆயத்தமாகுங்கள். கிருஷ்ணா, நாங்கள் உன்னையே சரணடைந்தோம். நீயே எங்களை பிதாமகரின் பாணத்தில் இருந்து காக்க வேண்டும். ஆளாளுக்கு இப்படி பதறினால் எப்படி? என்னை சற்றே சிந்திக்க விடுங்கள். ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கிறேன். துரியோதனா, இன்னும் உறங்கவில்லையா? உறக்கம் வரவில்லை தாத்தா. ஏன், இன்னும் உன் சந்தேகம் தீரவில்லையோ? ஐயோ தாத்தா, என்ன இது? நான் தங்களை சந்தேகிப்பேனா? ஏதோ கோபத்தில் பேசிவிட்டேன். தாங்கள் என் நலனை மட்டுமே விரும்புபவர் என்பது எனக்கு தெரியாதா தாத்தா? பிறகு என்ன? நாளை என் பாணங்கள் பாண்டவர்களை கொல்லப்போவது உறுதி. நீ நிம்மதியாக சென்று உறங்கு. இன்னும் என்ன தயக்கம் துரியோதனா? நீ ஏதோ கூற நினைக்கிறாய், ஆனால் தயங்குகிறாய். என்னவென்று கூறு. அது அந்த 5 அம்புகள். அந்த அம்புகளுக்கு என்ன? அது அந்த அம்புகள் என்னிடம் இருக்கட்டுமே. ஏன், என்னிடம் இருப்பதில் உனக்கு என்ன பிரச்சனை? இந்த அம்புகள் குறித்து பாண்டவர்களுக்கு தெரிந்து விட்டதாம். அதை தங்களிடம் இருந்து கவர ஏதோ திட்டமிட்டிருக்கிறார்களாம். அப்படியா? ஆம், பாண்டவர்கள் தங்களிடம் வந்து நாடகம் ஆடலாம், ஏன் கண்ணீர் கூட வடிக்கலாம். ஆதலால் அந்த அம்புகள் என்னிடம் இருக்கட்டுமே. துரியோதனா, இவை உனக்காக தயாரிக்கப்பட்ட அம்புகள் தான். இவை உன்னிடம் இருப்பதும் சரிதான். நீ செல்லும் பொழுது இவற்றையும் உன்னோடு எடுத்து செல். மிக்க நன்றி தாத்தா, நான் வருகிறேன். ஹம்
என்ன கிருஷ்ணா இது? நீ செய்வது உனக்கே சரியாக இருக்கிறதா? புல்லாங்குழல் வாசிப்பது அத்தனை பெரிய தவறா? நான் பீஷ்மரின் சபதத்தை எண்ணி அஞ்சிக் கொண்டிருக்கிறேன். நீயோ இங்கு ஏகாந்தமாக குழல் இசைத்துக் கொண்டிருக்கிறாய். இதில் கவலைப்பட என்ன இருக்கிறது தர்மா? உடனே அர்ஜுனனை அனுப்பி அந்த 5 அம்புகளையும் வாங்கி வரச் சொல். தாத்தா அவற்றை தரமாட்டாரே. தாத்தா தரமாட்டார் என்பது உண்மைதான். ஆனால் அதை பேரன் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அல்லவா? பேரனா? நீ யாரை கூறுகிறாய் கிருஷ்ணா? நான் துரியோதனனை கூறுகிறேன். தாத்தா சேனாதிபதிதான், ஆனால் பேரன் நாட்டின் இளவரசன். அவனுக்கு கொடுக்கும் அதிகாரம் இருக்கிறதல்லவா? ஒருவேளை தாத்தா அவற்றை கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர துரியோதனன் கொடுப்பானா? அர்ஜுனா, சில நேரங்களில் சில அதிசயங்கள் நிகழும். உங்கள் விஷயத்தில் அந்த அதிசயம் நிகழ்கிறதா என்று பார்ப்போம். கிருஷ்ணா, இது சாத்தியப்படுமா? தர்மா, எதற்கு இத்தனை யோசிக்கிறாய்? சும்மா இருப்பதற்கு ஏதேனும் முயற்சித்து பார்ப்பது நல்லதல்லவா? ஒருவேளை துரியோதனன் கொடுத்தால் நமக்கு நல்லதுதானே? அர்ஜுனா, நீ துரியோதனனிடம் சென்று அண்ணன் பீஷ்மர் கொடுத்த அம்புகளை வாங்கி வரச் சொன்னார் என்று கேட்டு அதை கையோடு வாங்கி வா. கிருஷ்ணா, துரியோதனன் எப்படி? அர்ஜுனா, கேள்வி கேட்காதே, சொன்னதை செய். சரி, முயற்சித்து பார்க்கிறேன். மாமா, தாத்தாவிடம் இருந்து அம்புகளை பெற்று வந்து விட்டேன். எதற்கு இப்படி செய்தாய்? மாமா, தாத்தாவை பற்றி தங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் பாண்டவர்கள் மீது அதிக அன்பு கொண்டவர். அதனால் இந்த அம்புகளை உடைத்து எரியவும் வாய்ப்பிருக்கிறது. இல்லை, பாண்டவர்கள் வந்து இந்த அம்புகள் வேண்டுமென கேட்டால் கொடுத்துவிடவும் வாய்ப்பிருக்கிறது. அதனால் தான் நான் பெற்று வந்து விட்டேன். என்ன காரியம் செய்து விட்டாய்? இதுவரை உன்னை போல் ஒரு முட்டாளை பார்த்ததில்லை. இந்த அம்புகள் பீஷ்மரிடம் இருப்பதுதான் நமக்கு நல்லது. ஏன் அப்படி? துரியோதனா, நீ பீஷ்மரை புரிந்து கொண்டது இவ்வளவுதான். பீஷ்மர் வாக்கு கொடுத்தால் இந்த பிரபஞ்சமே எதிர்த்து நின்றாலும் அதிலிருந்து ஒருபோதும் பிறழ மாட்டார். பாண்டவர்கள் மீது அவர் பாசம் கொண்டவர் என்பது உண்மைதான். ஆனால் தன் தந்தைக்கு கொடுத்த வாக்கிற்காக இன்று வரை அவர் உன்னுடன் தானே இருக்கிறார். அப்படிப்பட்டவர் உனக்கு கொடுத்த வாக்கை மட்டும் மீறுவாரா? உண்மைதான் மாமா, இதை நான் யோசிக்கவில்லை. உடனே இதை கொண்டு போய் பிதாமகரிடம் கொடுத்து விட்டு வா. நான் சிந்தித்ததில் கர்ணனை திரௌபதி சந்தித்ததில் கிருஷ்ணனின் சூழ்ச்சி ஏதோ இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அது என்னை உறுத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த மாயக்கண்ணன் ஏதாவது மாயம் செய்து நம் கண்ணில் மண்ணை தூவி விடுவான். உடனே செல். சரிதான் மாமா, இப்போதே இவற்றை தந்துவிட்டு வந்து விடுகிறேன். யார்? அர்ஜுனனா? அடியேன்தான். என்ன விஷயமாக இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிறாய்? துரியோதனனிடத்திலிருந்து அண்ணன் 5 அம்புகளை தானமாக பெற்று வர பணித்தார்.
நீ கேட்ட அம்புகள் புறப்படு. அண்ணன் கேட்டது இந்த அம்புகளே இல்லை, இதோ துரியோதனன் வசம் இருக்கும் தங்க அம்புகளை. இந்த அம்புகள் யுத்தத்திற்கானவை, தானம் தருவதற்கல்ல. எதையும் கொடுக்க இயலாது, நீ புறப்படலாம். மாமா கூறியது காதில் விழவில்லையா? புறப்படு. நான் புறப்படுகிறேன். அதை தங்கள் அரசன் துரியோதனன் கூறட்டும். எங்கள் அண்ணன் துரியோதனன் வசம் இருக்கும் இந்த தங்க அம்புகளை தானமாக பெற்று வரச் சொன்னார். அதை தங்களின் அரசர் கொடுத்தால் பெற்றுச் செல்கிறேன், இல்லை என்றால் திரும்பிச் செல்கிறேன். நான் வருகிறேன். நில் அர்ஜுனா. துரியோதனா, எதற்காக அவனை அழைக்கிறாய்? அர்ஜுனா, இதோ நீ தானமாக கேட்ட 5 அம்புகள். மருமகனே, பெற்றுக்கொள். சுயநுணைவோடுதான் இருக்கிறாயா? என்ன காரியம் செய்கிறாய்? ஏன் தயங்குகிறாய்? பெற்றுச்செல். நன்றி அரசே, வருகிறேன். துரியோதனா, உனக்கு புத்தி வேதலித்து விட்டதா? இல்லை மாமா, தெளிவாகவே இருக்கிறேன். எனில் நீ செய்த காரியத்தின் பொருள் என்ன? இப்போதுதான் நான் பட்ட பெரிய அவமானத்திலிருந்து மீண்டேன். என்ன கூறுகிறாய் மாமா? அன்று கந்தர்வன் நம்மை சிறைப்படுத்தினானே, அதை மறந்து விட்டீர்களா? கந்தர்வனே, இவர்கள் எமது சகோதரர்கள், இவர்களை விடுவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தர்மராஜரிட்ட கட்டளையை எங்கள் தேவேந்திரரிட்ட கட்டளையாக நினைத்து ஏற்றுக்கொள்கிறேன். இதோ இப்பொழுதே இவர்களை விடுவிக்கிறேன். நான் அத்தினாபுரத்தின் அரசன். நீங்கள் என் உயிரை காப்பாற்றியிருக்கிறீர்கள். என் அகம் மகிழ்ந்து உங்களுக்கு பரிசளிக்க விரும்புகிறேன். என்ன பரிசு வேண்டும் கேளுங்கள். மன்னன் கொடுக்கும் பரிசை சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொள்வதே உமக்கு நல்லது. அண்ணா, பார்த்தீர்களா இவர்கள் ஆணவத்தை? பீமா, நீ சற்று பொறுமையாக இரு. பரிசளிக்காமல் எந்த உதவியும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே நான் அளிக்கும் பரிசை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படியானால் சந்தர்ப்பம் வரும்போது நான் வேண்டியதை தங்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்கிறேன். இப்போது நீங்கள் நலமோடு சென்று வாருங்கள். நான் சத்திரியன், எனக்கு கொடுத்த வாக்கே பெரிது. எங்கே தர்மனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போய்விடுமோ என்று வருந்திக் கொண்டிருந்தேன். அந்த வாக்கை காப்பாற்ற நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தது. இன்றுதான் நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். அர்ஜுனா, என்ன நடந்தது? நான் பாணங்களை கேட்டேன், அதை துரியோதனன் கொடுத்து விட்டான். கொடுத்து விட்டானா? இது எப்படி சாத்தியமானது? துரியோதனன் அவ்வளவு நல்லவனா? தர்மா, துரியோதனன் உங்களுக்கெல்லாம் கெட்டவன், ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் சத்தியவந்தன். இதை என்னால் நம்ப முடியவில்லை. பீமா, உன் கண்ணோட்டத்தில் உள்ள கோளாறு அது.
நீ துரியோதனனை உன் சத்ருவாகவே பாவித்து பழகிவிட்டாய். பால்ய காலத்திலிருந்தே நீதான் அவனை அதிகமாக நிந்தித்திருக்கிறாய். அதனால்தான் இதை உன்னால் நம்ப முடியவில்லை. இந்த அம்புகளை இப்போது என்ன செய்வது கிருஷ்ணா? அர்ஜுனா, இவற்றை அக்னியிலிட்டு எரித்து விடு. இவை எரியும் போது பீஷ்மர் தன் உயிர் மீது வைத்திருக்கும் ஆசையும் எரிந்து போகும். எனில் இனி பீஷ்மாச்சாரியாரால் எங்களுக்கு ஆபத்தில்லை, அப்படித்தானே? இல்லை என்று யார் கூறியது? விரும்பும் போது மரணத்தை பெறும் பீஷ்மர் இதுவரை மரணத்தை விரும்பவில்லை. இனி விரும்ப இந்த அம்புகள் காரணமாக அமையும். மற்றபடி அவரால் உங்களை கொல்ல முடியாதென்று நான் கூறுவதற்கில்லை. இந்த 5 அம்புகள் இல்லை என்றால் என்ன? அவரிடம்தான் 1000 அஸ்திரங்கள் உள்ளதே. கிருஷ்ணா, துரியோதனனுக்கு பீஷ்மாச்சாரியார் பதில் சொல்ல இது ஒரு வாய்ப்பு. மற்றபடி இப்போதும் உங்களை அவரால் கொல்ல முடியும். கிருஷ்ணா, நீதான் இதற்கு தகுந்த உபாயம் சொல்ல வேண்டும். தாத்தாவிடமிருந்து எங்களை காக்க வேண்டும். பிதாமகரிடமிருந்து உங்களை காப்பாற்ற இப்போது திரௌபதியால் மட்டுமே முடியும். என்னாலா? நான் என்ன செய்ய முடியும்? திரௌபதி, என் அருகே வா. நான் கூறுவதை போல் செய். கங்கையின் மைந்தரே, தாங்கள் என்னை மங்களத்தோடு வாழ ஆசி வழங்க வேண்டும். தீர்க்க சுமங்கலி பவா. மீண்டும் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும். தீர்க்க சுமங்கலி பவா. இன்னும் ஒரு முறை ஆசி வழங்க வேண்டும். தீர்க்க சுமங்கலி பவா. இன்னும் ஒரு முறை ஆசி வழங்க வேண்டும். தீர்க்க சுமங்கலி பவா. இன்னும் ஒரு முறை ஆசி வழங்க வேண்டும். தீர்க்க சுமங்கலி பவா. இறுதியாக ஒரு முறை ஆசி வழங்க வேண்டும். ஒரு முறை ஆசி வழங்கினால் போதாதா? ஏன் மீண்டும் மீண்டும் ஆசி வழங்க வேண்டும் என்று கூறுகிறாய் பெண்ணே? பிதாமகரே, எனக்கு 5 கணவர்கள். ஆதலால் அவ்வாறு கோரினேன், ஆசி வழங்க வேண்டும். உன் 5 கணவர்களோடு நீ மங்களகரமாக வாழ வேண்டும்.
தாத்தா, நான் திரௌபதி, என்னை மன்னித்து விடுங்கள். என் அம்மா, விளையாட்டு இது? தாத்தா, நீங்கள் இன்றைய யுத்தத்தில் பாண்டவர்களை கொல்லப் போவதாக நேற்று சபதம் செய்திருப்பதை நான் கேள்வியிட்டேன். உங்கள் சபதத்தில் இருந்து என் கணவர்களை காக்க எனக்கு வேறு வழி தெரியவில்லை. திரௌபதி! தாத்தா, நீங்கள் என்னை 5 கணவர்களோடு தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று ஆசை வழங்கியுள்ளீர்கள். எனில் என் கணவர்களை இன்று தங்கள் சபதத்தின்படி கொல்ல மாட்டீர்கள் அல்லவா? இன்று நடைபெறும் யுத்தம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அல்ல, நான் செய்த சபதத்திற்கும் வடங்கிய ஆசிக்கும் நடைபெற உள்ளது. எது வெல்கிறது என்று பார்ப்போம். திரௌபதி, நீ சென்ற காரியம் என்னவாயிற்று? கிருஷ்ணா, நீ கூறியது போல் நான் கால் கொலுசு ஒலிக்க நதிக்கரையில் நடந்தேன். பிதாமகர் முகத்தை திருப்பிக் கொண்டார். நான் ஆசை கோரினேன். என்னை பார்க்காமலே அவர் தீர்க்க சுமங்கலி பவ என ஆசை வழங்கிவிட்டார். பலே! கிருஷ்ணா, இனி ஆபத்தில்லையே. அப்படித்தான் தோன்றுகிறது. ஏனெனில் இறைவனின் வரத்தை விட குலப்பெரியவர்களின் ஆசி சக்தி படைத்தது. எனில் எங்களுக்கு பீஷ்மாச்சாரியாரினால் மரணம் ஏற்படாதே? யாருக்கு தெரியும், ஒருவேளை அவர் சபதமும் வழங்கிய ஆசியும் வெல்லக்கூடும். அது எப்படி சாத்தியமாகும் கிருஷ்ணா? அதை பிறகு பார்ப்போம். இப்போது யுத்தத்திற்கு நேரமாகிவிட்டது. புறப்படுங்கள். பிதாமகரே, நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? இன்று தாங்கள் பாண்டவர்களை கொள்வதாக சபதம் கொண்டீர்களா? ஆம், உண்மைதான். இது தகுமா? பாண்டவர்கள் மரணிக்கத்தான் வேண்டுமா? மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் மரணித்துத்தான் தீர வேண்டும். இதில் பாண்டவர்கள் மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்? விதி முடிந்தவன் காலதேவனை சென்று அடைகிறான். இதில் நான் செய்வதற்கு என்ன இருக்கிறது? வணக்கம் தாத்தா. வணக்கம் குலகுருக்களே. வா துரியோதனா, நான் பாண்டவர்களை கொல்வதற்காக படைத்த 5 தங்க அம்புகளை கொண்டு வா. துரியோதனா, என்ன ஆயிற்று? எங்கே அந்த அம்புகள்? என்னை மன்னித்து விடுங்கள் தாத்தா. அந்த அம்புகளை தர்மனுக்கு தானமாக கொடுத்து விட்டேன். என்ன நடந்தது? நீ கேட்ட அம்புகள் புறப்படு. அண்ணன் கேட்டது இந்த அம்புகளை இல்லை, இதோ துரியோதனன் வசம் இருக்கும் தங்க அம்புகளை. இந்த அம்புகள் யுத்தத்திற்கானவை, தானம் தருவதற்கல்ல. எதையும் கொடுக்க இயலாது, நீ புறப்படலாம். மாமா கூறியது காதில் விழவில்லையா? புறப்படு. நான் புறப்படுகிறேன். அதை தங்கள் அரசன் துரியோதனன் கூறட்டும். எங்கள் அண்ணன் துரியோதனன் வசம் இருக்கும் இந்த தங்க அம்புகளை தானமாக பெற்று வரச் சொன்னார். அதை தங்களின் அரசர் கொடுத்தால் பெற்றுச் செல்கிறேன், இல்லை என்றால் திரும்பிச் செல்கிறேன்.
நான் வருகிறேன். நில் அர்ஜுனா. துரியோதனா, எதற்காக அவனை அழைக்கிறாய்? அர்ஜுனா, இதோ நீ தானமாக கேட்ட 5 அம்புகள். மருமகனே, சுயநுணைவோடுதான் இருக்கிறாயா? என்ன காரியம் செய்கிறாய்? ஏன் தயங்குகிறாய்? பெற்றுச்சல். ஆஹா, துரியோதனா, உன் உயர்ந்த மாண்பை கண்டு வியந்து நிற்கிறேன். நீயே உண்மையான சத்திரியன். ஒரு சத்திரியனுக்கு சத்ருவை விட தான் கொடுத்த வாக்கே பெரியது. அதை இன்று நீ நிரூபித்து தலை சிறந்த சத்திரியன் என்பதை நீ மெய்ப்பித்து விட்டாய். துரியோதனா, பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்பதில் நீ எத்தனை உறுதியாக இருந்தாய் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி ஒரு அருமையான வாய்ப்பு உனக்கு கிடைத்தும் அந்த அருமையான வாய்ப்பை நீ கொடுத்த வாக்கிற்காக துச்சமென தூக்கி எறிந்தாய். உன் தாத்தா பீஷ்மாச்சாரியார் தான் கொடுத்த வாக்கிற்காக தன் வாழ்நாளையே தாரை வார்த்தார். இன்று நீ கொடுத்த வாக்கிற்காக யுத்தகலத்தில் இருந்தும் கூட அதை உன் வாழ்நாளில் துச்சமென நீ தூக்கி எறிந்தாய். குருவம்சம் என் மணிமகுடத்தில் நீ மாணிக்கமாய் ஒளிர்கிறாய். துரியோதனா, ஒரு வீரனாக, ஒரு இளவரசனாக நீ செய்த நற்செயல்களை எல்லாம் கண்டு வியந்திருக்கிறேன். ஆனால் இன்று நீ கொடுத்த வாக்கிற்காக உன் பகைவனுக்கு நீ செய்திருப்பது கண்டு என் மனதில் இன்று நீ பேரரசனாய் உயர்ந்து நிற்கிறாய். இன்று துரியோதனனுக்கு கிடைத்திருக்கும் பாராட்டுகளும் பரிசுகளும் நமக்கும் நம் வீரர்களுக்கும் கிடைத்த ஊக்கமாக அமையட்டும். காலம் போவதற்கு முன் நாம் போர்க்களம் புக வேண்டும். வருகிறேன். துச்சாதனா. அண்ணா, இனி நாம் பாண்டவர்களிடத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுநாள் வரை பிதாமகர் பாண்டவர்களை கொல்ல நினைக்கவில்லை. அதனால்தான் பாண்டவர்கள் பிதாமகரை உயிரோடு விட்டு வைத்தார்கள். ஆனால் இப்போது பிதாமகர் பாண்டவர்களை கொல்ல சபதம் போட்டது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இனியும் அவர்கள் பிதாமகரை உயிரோடு விடமாட்டார்கள். ஆகவே பிதாமகருக்கு உண்டான பாதுகாப்பை பலப்படுத்து. ஆகட்டும் அண்ணா.